இது வந்து உதடு. அதே வந்து என்ன கேட்டாக்கா இந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா தோடு, இந்த அளவுக்குல இப்போ இந்த அந்த தண்டைன்னு சொல்லுவாங்க, தண்டையா இந்த ஒரு பெரிய தோடு. அப்படியே இருக்கல கழுத்தில் இருக்கிற அந்த நெக்லஸ் இங்க நல்லா பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்த ஒரு லைன், ஒரு சின்ன ஒரு டார்க் லைன் வருது, இந்த வருதா இந்த லைன், இந்த லைன் தான் இந்த கிரீடம் அப்படின்னு ஒன்றுமே பண்ணல, உள்ள ஏரியாவில் அப்படியே தாக்குனேன் அவ்வளோதான். முடிச்சுட்டு அப்படியே அந்த முகத்தையும் மூக்கையும் பண்ண போகிறேன் அவ்வளோதான். இந்த லைட்டிங் அதிலே இருந்தது. ஆமாம், இந்த 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 உதடனா அதிலே இருந்தது தான், அது உதட தான் நான் பார்க்குறேன், அது வெள்ளையாக இருக்குல்ல அது உதட. சின்ன கேட்டிங்கன்னா அந்த தோடு வந்து இங்கிட்டு தெரியலாம் ஓரளவு கொஞ்சம். இங்கே வருது பாருங்க இந்த லைன், இந்த லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து நேச்சராக அதிலே உள்ள டெக்ஸ்சர் தான் அது. அதை வந்து நான் எப்படின்னா ஷோல்டர் அப்படியே ஃபீல் பண்ணுறேன், அது அந்த ஷோல்டர் அந்த அவ்வளோதான், அதை மென்ஷன் பண்ணுறேன் அவ்வளோதான். மென்ஷன் பண்ணிட்டு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏரியா இந்த இதெல்லாம் ஜுவல்ஸ் பெஸ்ட்டாக வந்து அந்த மார்பா வந்து இதை தான் பார்க்குறேன், இந்த இருக்கிற டெக்ஸ்சர் இந்த டெக்ஸ்சர் இந்த டெக்ஸ்சர் அதை வந்து நான் மேலே அப்படியே அண்டர்லைன் பண்ணுறேன், மேலே மென்ஷன் பண்ணுறேன் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நான் பண்ணல. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் இந்த ஷோல்ட்ரு, இந்த ஷோல்ட்ரு வந்து இப்படி அரைக்கும் இப்படி தான் அழகாக அப்படி இந்த கை அப்படி ஏன்னா இந்த பிரஸ்ட் எங்கே வருது அப்படின்னா அந்தந்த லைன் இந்த அப்படி ஏதாவது இங்கே வருது இங்கே பாருங்க, ஒரு நேச்சுராகவே ஒரு டெக்ஸ்சர் ஒன்று இருக்குது இந்த இலக்கில் தெரியுதா, இங்கே இருங்க இங்கே இருக்குல்ல இந்த டெக்ஸ்சர், அதை நான் ஒன்றுமே பண்ணல, ஒரு அண்டர்லைன் மட்டும்தான் பண்ணுறேன், அந்த மார்பிள் இருக்கிற அந்த காம்பு பகுதி அவ்வளோதான். அதே போல் இங்கே இங்கே பாருங்கள் டோட்டலாக சொட்டே ஒரு வெள்ளை ஒன்று தெரியுது பாருங்கள், இந்த இலக்கில் பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு வெள்ளை, அந்த இங்கே இருக்கிறதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம், இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசம். இதை வந்து என்னென்னா அதை அப்படியே ஒரு மார்க் பண்ணுறேன் அவ்வளோதான், அங்கே இயல்பாகவே இருந்தது, இங்கே வெள்ளையாக மட்டும் இருந்தது, நான் அதை இப்போ மென்ஷன் பண்ணுறேன் அவ்வளோதான் மார்க் பகுதி. அப்புறம் கீழே வந்தோன்னு அப்படியே இப்போ இந்த இந்த ஷோல்டர் அப்படியே இறங்குது கீழே தெரிஞ்ச எப்படி முடிச்சுட்டு கை பேசுமான விஷயம் அடையாளப்படுத்துறதுதான் இங்கே முக்கியமான விஷயம். பார்க்கறது இப்போ நான் அப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நான் அப்படி புரிஞ்சுக்கிறது அதை
இப்போ இந்த உள்ள கோட்டையை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் தெரிச்சிருக்குல்ல இந்த கோட்டையை நான் என்ன நினைக்கிறீங்க, அதே ஒரு கூட ஆக்குறேன் அவ்வளோதான். அதை நான் பயன்படுத்திக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள எப்படின்னா லைட்டிங்கை விட்டுட்டு இது பண்ணுறீங்களா? அது அந்த இடத்துல கோடு போட்டீங்களா? இங்கே திரும்ப பார்க்கலாம்னா இதோட அங்கே டெக்ஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது உள்ள டெக்ஸ்டர், இது மேலே கிரியேட் ஆகிருக்கு. அந்த உள்ள உள்ளதை விட்டுட்டு மேலே உள்ளதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மார்பில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸிங் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸிங் கேள், அது அவன் டான்ஸ் மூமெண்ட்டில் இந்த பாவடை இந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த என்னது பாவடைக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே பறக்குது மேலாக பறக்குது. என்ன மாதிரி பாவாடை? இது ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு கட்டியிருக்கா? இல்ல இல்ல, ஜிகு ஜிகுன்ற பாவாடை இல்ல, ஒரு மாதிரி அடசலான ஒரு மாதிரி சுருக்கம் 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 சுருக்குமா அந்த மாதிரி ஒரு டிசைனான அந்த மாதிரி பாவாடையில அந்த டிசைன்லாம் வந்து மேல காத்துல மூமெண்ட்ல அப்படியே பறக்குது. எல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ட்டை பார்த்துக்கலாம். இயற்கையாக பாருங்க ஒரு பிளிப் வந்து இதுக்கு மார்புக்கான டெக்ஸ்சர் உருவாயிச்சு பாருங்க. இந்த கோடு போட்டோன்னே இங்கே ஒரு புள்ளி இருக்கு, இங்கே பாருங்க நேச்சுரல்ல ஒரு புள்ளி இன்னொரு கோடு இருக்கா? இப்போ அதே தான் நம்ம என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா அது மார்பாக போகிறோம். அவங்கதான் ஒரு கோடு கொடுத்து கொஞ்சம் இப்போ இந்த கையில் ஏதோ ஒரு முத்திரை ஒன்று காமிக்கிறான், இந்த கையில் ஏதோ ஒரு சைகை ஒரு பாவனையை காமிக்கிறேன். காமிச்சிட்டு இந்த அடுத்த கை இங்கே புரிஞ்ச பாருங்க, அப்படி இங்கே வரேன் இந்த வரணும் இந்த கை கொண்டு வரேன் வந்து வந்து இந்த வரணும் இங்கே கொண்டு வரேன். இருக்கிற எடுத்து இங்கே கொண்டு போயிடுறேன், அதுக்கிறேன் இங்கே வந்து வச்சுக்கேன் இங்கே வந்து இங்கே வரணும் இங்கே கொண்டு வந்து இங்கே பாருங்க ஒரு டெக்ஸ்சர் ஒன்று தெரியுது, அது எனக்கு கட்டை வருது.
ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் இதில் வந்து நம்ம வலையெல்லாம் கிட்டா பண்ணிக்கலாம். கையில் வந்து ஒரு பூவை வச்சுருக்கிற மாதிரி கூட நான் ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பூ ஒன்று இருக்குது, அது என்ன பூந்து தாமரை மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. ரொம்ப செலவமாக இருக்குது. இப்போ வந்து இந்த பூவோட சேர்த்து அந்த மார்போட அளவையும் நம்ம காமிச்சிடும். கழுத்தில் போட்டுருக்க சொல்லி அதுக்கு முன்னாடி என்னென்னா, அந்த முகத்தை நம்ம கண்டுபிடிச்சது ரொம்ப நல்லது. முகத்தை பார்க்குறத ரொம்ப சிரமமாக இருக்குது. மற்ற அங்கங்களை பார்க்கும்போதெல்லாம் தெளிவாக இருக்குது, முகத்தை மட்டும் காமிக்கிறதே கிடையாது. முகத்தை மட்டும் காமிக்கிறதே இல்லை. இவளோட முகத்தை நம்ம எப்படியாவது இந்த இதில் வந்து அவளோட முகத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்.